நாகை மாவட்டத்திலேருந்து மோகனசுந்தரம் கால் லீடர் ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் உண்மையிலேயே மகிழ்ச்சி. இந்தாங்கிறதுக்கு கூட 2 வருஷம் முடிஞ்சிச்சு. அந்த 2 வருஷத்தில் நாம் என்ன செஞ்சோம், நாம் என்ன செய்ய போகிறோம் அடுத்தது, அந்தமாரி கேள்விகளுக்கு தான் பதில் தெரியணும். ஆனால் இன்னைக்கு உண்மையிலே எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த திரு கருப்பையா சார் அவர்களுக்கும் அசோசியேஷன் லீடர்ஸ் பெருமக்களோ அனைவருக்கும், அடுத்தது பேசி முடித்த திருநாக்கரசு அந்த செந்தில்ஜி அவர்களுக்கும், அடுத்த இன்னும் பேச இருக்கும் அத்தனை சீனியர் ஜூனியர் பார்ட்னர்ஸ் அவர்களுக்கும், உண்மையிலேயே வருகை தந்திருக்க அத்தனை நபர்களுக்கும் உண்மையிலே இந்த மாலை நேரத்தின் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை நான் வந்து 2019 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ எம்எல்ஏங்கள் பார்த்துட்டு வந்தாச்சு, இருந்தும் கூட அதிலெல்லாம் நம்ம வந்து வின் பண்ண முடியல. ஏதோ இன்னும் சும்மா இருந்துடக்கூடாது, ஒரு 22 வருஷம் சர்வீஸை நாட்டுக்காக நாட்டை பாதுகாத்து விட்டு அந்த கர்வத்தோடு வந்துட்டு இங்கே நாம் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், இனி வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு என்று அந்த சூழ்நிலையில் தான் எனக்கு இந்த என்னோட நண்பர் பிஎஸ் நடராஜன் அண்டு பாண்டியன் தேத்தாக்குடி அவங்க வந்து எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தாங்க. கொடுத்த போது இப்போ எல்லாத்துலேயுமே இறங்கி வேலை செஞ்சிட்டோம், கடைசியில் இதுவும் கிடைக்கிறது பரவாயில்ல அப்படின்னு. அப்போ இதை நான் அவங்க சொல்லும்போது இந்த பிளானை சொல்லும்போது சரி 2,250 ரூபா தானே, மற்றது மாரி இல்லையே, ஒன் டைம் தானே கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சி உடனடியாக அதை வந்து ஒரு வணங்கி அதை உடனே எடுத்து செஞ்சேன். அதோட விளைவு தான் இன்னைக்கு இந்த பேலன்ஸ் சிஸ்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறோம்னா அதுக்கு சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சியும் இருக்குது. இந்த பேலன்ஸ் சிஸ்டத்துக்கு நான் முதல் கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி எனது சீனியர் பார்ட்னர்ஸ், எனது வழிகாட்டிகளாக இருந்த உன்னோட சப்போர்ட் லைனாக இருக்கட்டும், திரு நாகராஜன் பாண்டியன் இந்தமாரி, அதேமாரி தஞ்சை மாவட்டத்தின் எங்களின் தலைவர் டெல்டா நாயகன் திரு இளம் திருமாரசர் அவர்கள், உண்மையிலே ஒவ்வொரு டைம்லையும் வந்து அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் வந்து இறங்கி இங்கே வந்து இறங்கி வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகும்போது அந்த உற்சாகம் தான். அப்படிதான் இருக்கும்போது எப்படியும் நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், நம்ம சம்பாதிக்கிறத விட மனிதர்களை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தான் என்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. நல்ல பேர் எடுக்கணும், நாட்டுக்காக நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம், வீட்டுக்காக நல்ல பேர் எடுத்து கொடுத்து வந்துட்டோம், இனி நாம் பேல்வின் சிஸ்டத்தின் மூலியமாக நாம் அடுத்த நபர்களுக்கு வாழ வைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மூலியமாக நிறைய நபர்களுக்கு நான் என்ன அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் பயிற்சியையும் முயற்சியையும் வெற்றியையும் நான் கொடுக்கணும்னு அந்த ஒரு எண்ணத்தை நான் வந்து நிலைநிறுத்திட்டேன். அந்த நிலைநிறுத்தின காரணமாக தான் அப்போ 2019 ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 18-20 மாதங்களில் நாம் ஜூனியர் ஸ்டார் வரைக்கும் நான் செஞ்சு முடிச்சிருந்தேன் என்னோட லெவலை பார்க்கும்போது. அப்போ அசோசியேஷன் லீடர் பெருமக்களால் இந்த ஸ்டார் லீடர் ப்ரோக்ராமில் இந்த அளவுக்கு நம்ம செய்யலான்னு ஒரு தாரக மந்திரத்தை கொடுக்கும்போது அதை நான் ஏன் எடுத்து செய்யக்கூடாது. ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நம்ம அது கன்னியாகுமரியிலேருந்து சேகரஞ்சி கூட பேசும்போதும் கூட, அதேமாரி கருப்பையாஜி கூட அவங்களோட ஒரு வார்த்தைகள், அந்த உற்சாகம், அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கூட அப்போ நான் அன்றைக்கி முடிவு எடுத்தேன். ஜூன் மாதம் 25ஆம் தேதி எடுத்தேன் அந்த முடிவு, ஸ்டார் லீடர் ஆயிட்டு தான் இதில் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, இறங்கி வேலை செஞ்சோம். அப்போ முன்பே பேசி வச்சதுனால நம்ம அவங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது, ஈஸியாக பேச முடிஞ்சது. ஒரு நபரை பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்களுக்கு கீழே 4 பேரோ இல்லை 10 பேரோ 6 பேரோ கொடுக்கறதுக்கான ரெடியாக இருந்தாங்க. அதன் மூலியமாக தான் நான் இன்னைக்கு வந்து ஸ்டார் லீடருங்க அந்தஸ்து எனக்கு கிடைச்சிது. எங்கு போனாலும் பாராட்டு விழா கிடைக்குது. இன்னைக்கு நேற்று கூட பாருங்க, 25ஆம் தேதி நாகை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா கிடைச்சிது எனக்கு முதல் மீட்டிங்லேயே. ஏன்னா ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, மகிழ்ச்சி. இன்னைக்கு அப்பா அம்மா இல்லை எங்க கூட, உண்மையிலே வந்து மாமா மாமி தான் எனக்கு அப்பா அம்மா. அவங்களும் மாமி கூட இறந்துட்டாங்க, இருந்தால் கூட அவங்கெல்லாம் வந்து என்னை பிள்ளையாக தான் நினச்சிட்டு அந்த அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்தமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கெல்லாம் எந்த பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். காலையில் ஏஞ்சி நீங்கள் போவீங்க, அவ்வளோ பிஸ்னஸ் எல்லாமே மாலை நேரம் வரைக்கும் வேலை செஞ்ச பிறகு தான் கூலி கிடைக்கிது. ஆனால் நாம் ஒரு நபரை என்டர் பண்ணும்போது அட் ஏ டைமில் நமக்கு பாதிக்கு பாதி நமக்கு கிடைக்கிதுன்னா நாம் ஏன் இதை செய்யக்கூடாது? ஒரு வேர்வை செஞ்சு தான் உழைக்கணும்னு ஏதாவது தலையெழுத்து இருக்குதா? கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ஈஸியாக அழகாக
ஒரு செல்லு மூலியமா நம்மளோட இந்த உலகத்தை நாம வெல்ல முடியும்னு நினைச்சா அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாங்க, கனவு காணு, அந்த கனவுங்கிறது உனக்கு மெய்ப்பட வேண்டும் சொல்லிதான். அந்த கனவு தான் இன்னைக்கு நான் கண்ட கனவு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்ன கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. உண்மையிலே இந்த நாள்ல ஐயாவுக்கு நான் ஒரு சிறந்த சல்யூட் வைக்கிறேன். காரணம், அந்த மாரி மிகப்பெரிய வழிநடத்தல் நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஜூம் வாயிலாக நமக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரு நமக்கு செஞ்சு கொடுப்பா? உண்மையிலே பாருங்க, காசு கொடுத்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுமா? ஆர்டர் கொடுத்து, அதாவது பை ஆர்டர், நான் நீ செஞ்சுட்டு தான் வரணும் அப்படின்னா தான் செய்வீங்களா? கிடையாது. அதெல்லாம் தாண்டி நமக்கு இப்படியெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. 100 ரூபா கொடுத்து தியேட்டர்ல போய் உட்கார தெரியுது, 65,000 ரூபா கொடுத்து ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க தெரியுது. நம்ம அந்த மாரிலாம் கஷ்டப்படாம நமக்கு ஃப்ரீயா வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளோட லீடர் பெருமக்கள் எவ்வளவோ நல்ல ஒரு விஷயங்களை சொல்லும்போது நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்மளாலே முடியும் அப்படின்னு நினைச்சு நமக்கு உள்ள முதல்ல உங்களை நம்புங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க இந்த ஸ்டார் லீடர்ல, இந்த ஸ்டார் லீடரையும் தாண்டி நீங்க சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பாராட்டு இருக்குது, நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. இதுல வருங்காலம் இது வந்து இதோட போறது கிடையாது. கால்வின் சிஸ்டம்ங்கிறது இப்ப ஆரம்பம்தான். நம்மளோட ஷாம்பாப்ஜி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, இது ஆரம்பம்தான். 2022-23 பிறகு மெயின் பிக்சரே அன்னைக்கு தான் கிடைக்கும். நாங்க இருக்கிறேன் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது, நம்மளோட பொறுப்பு என்ன, அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியது, நம்மளை சேர்ந்தவங்களை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டியது, வருமானத்தை காட்ட வேண்டியது. அவங்க எல்லாம் கரெக்டான முறையில செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு வருமானங்கள் என்னைக்குமே மிஸ் ஆகாது. அப்படி இருக்கும்போது நாம ஏன் இதை செய்யக்கூடாது? செய்யுங்க, துணிச்சலா செய்யுங்க, உங்க மேல நம்பிக்கை வச்சு செய்யுங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நன்றி கடனா செய்யுங்க, உங்க பெத்தவங்களை உங்க மனைவிக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுங்க, உங்க குடும்பத்தாருக்கு உங்க சொந்த பந்தத்துக்கு நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க. யாரையும் புண்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம். ஆனால் சில பேர் வந்து கோபமா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா மிகப்பெரிய வருமானம் வரும்போது தான் ஐயோ நம்ம இந்த நிலையில இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்களே ஒழிஞ்சு. ஆனா இந்த மாரி ஒரு சிஸ்டம் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்க போறது இல்லை. இந்த சிஸ்டம் கால்வின் தான், பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் கால்வின் சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த், வாழ்க கால்வின், வளர்க மக்கள் அனைவருக்கும் ரூபி நிச்சயம் சார்.